உலகத்தில் முதல் முறையாக ஒரு பெண் ஜனாதிபதி ராணுவ விமானத்தில் பறந்தார். இந்திய பெண் ஒருவர் விண்வெளியில் பயணமாகியுள்ளார். இதுவே பெண்ணியம், உரிமை மற்றும் அங்கீகாரம் பெற்றதற்கான மேலும் ஒரு அறிகுறி. பெண் சாதனையாளர்களை பத்தி தினம் தினம் டிவிலயும் பேப்பர்லயும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இன்னைக்கும் என்ன போல சாதாரண பெண்களோட நிலைமை என்ன? இன்னும் நம்ம ஆண்கள் கடிமைதான். நம்ம வாழ்க்கையில ஆண்கள் பல ரூபத்துல வராங்க, ஆனா அவங்க பெண்களை அணுகிறது என்னவோ ஒரே விதத்துலதான். பொம்பளை புள்ள நிறைய படிச்சா வீட்டுல தங்காது, அதுக்கு நம்மளே மரியாதையா கல்யாணம் பண்ணி அனுப்புறது நல்லது. நம்ம நாட்டுல வேலை எல்லாம் திண்டாட்டம், இந்த புருஷன் பொண்டாட்டி கோர்ட்ல டைவர்ஸ்க்காக கூட்டம் கூட்டமா நிக்கிறது, இதெல்லாம் எதனால தெரியுமா? பொம்பளை இங்க படிச்சு வேலைக்கு போறதாலதான். படிக்கணுமா சாதிக்கணுமா, பொட்ட பிள்ளைக்கு இதெல்லாம் எதுக்கியா? கல்யாணத்தை பண்ணமா ரெண்டு குட்டிய போட்டமா இல்லாம என்னைய இதெல்லாம் அதிக பிரசங்கித்தரும்? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்ல எப்படியோ எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. உங்க ஃபேவரட் டென்ட்ரல் சீரியலை நீங்க மறுபடியும் விகடன் டிவி யூடியூப்ல பார்க்க போறீங்க. எப்பன் தானே கேக்குறீங்க? வர டிசம்பர் 10ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு உங்களோட அபிமான டென்ட்ரல் சீரியலை விகடன் டிவி யூடியூப் சேனல்ல மறக்காம பாத்துருங்க.
யோசிச்சது போதுனே போலீஸ்க்கு போகலன்னு சொன்னல அம்மா நியூஸ் பேப்பர் டிவின அவளோட பேர் கெட்டு போய்டுமேன்னு தம்மா யோசிச்சே அண்ணா இப்ப அவ உயிரோட கடச்சாலே போதுன்னு தம்மா தோணுது மச்சான் நம்ம போற வழியில நான் ஏசிபி கிட்ட பேசிறேன் போலீஸ் கேஸ்னு போடா அவ கூட பிறந்த பாவத்துக்காக இந்த ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையும் வீணாயிடாதா இதுக்காக அவ மூத்தவள வந்து பிறந்தா என்னன்ன செல்வி நீங்க பயப்படாம வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல செல்வி அக்கா அண்ணா செல்வி வந்துட்டியா செல்வி அக்கா உன் பேர் ஆகலல நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்ட ரொம்ப தேங்க்ஸ் மாமா தம்பி ஏன் காப்பி பண்ண நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க பொண்ண காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் சார் எங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க உங்க கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா சார் நீங்க பெரியவர் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல வரல ஆனா ஒரு அப்பாவா உங்க கடமை சரியா செய்யல சார் அதுதான் பிரச்சனை இப்ப கூட நான் தைரியமா இத சொல்லலனா கடைசி வரைக்கும் செல்வி உங்க முன்னாடி குற்றவாளியா தான் நிப்பாங்க அம்மா இல்லாத பொண்ணுக்கு நீங்க தான் சார் அம்மாவும் அப்பாவுமா இருக்கணும் நீங்க இப்படி பண்ணீங்கனா சாகறத தவிர அவங்க வேற என்ன சார் முடிவெடுக்க முடியும் காப்பாத்திட்டீங்க இல்ல பேசுங்க நல்லா பேசுங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா என்ன மாதிரி ஒரு அப்பா தல குனிஞ்சு நின்னு தானே ஆகணும் வேற என்ன செய்ய முடியும் இப்ப கூட நீங்க தப்பா தான் பாக்குறீங்க காப்பாத்திட்டன்ற திமிர்ல நான் பேசல செல்வி சாக இருந்த அந்த கடைசி நிமிஷத்தை நேர்ல பார்த்த பயத்துல பேசுறேன் ஒரு அப்பாவா இத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையே சார் தம்பி செல்வி மேல அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு அது உண்மைதான் ஆனா செல்வி காணும் தெரிஞ்ச உடனே மொதல் முறையா செல்விக்காக அவர் தவிச்ச தவிப்பு ஒரு அப்பாவா என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்ப கூட அவர் அவசரப்பட்டு பேசினதெல்லாம் நீங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க ஆமாப்பா எப்படியோ நீ செல்வியை காப்பாத்தி கொடுத்துட்ட இதுவே போதும் தம்பி நீ மனசுல எதையும் வச்சுக்காத இன்னைக்கு காப்பாத்தியாச்சுமா நாளைக்கு இதே அவர் சொல்லி சொல்லி செல்வியை கஷ்டப்படுத்தினார்னா நீங்களும் நானும் எத்தனை தடவை காப்பாத்த முடியும் எங்க எது நடந்தாலும் செல்வி மேல தப்பு சொன்னா எப்படிங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா ஓ அப்போ இங்க நான் தான் வில்ல அப்படிதானே சொல்ல வர நீ ஐயோ என்ன நீ அவர் என்ன அவருக்காகவா பேசுறாரு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அவர் பேசிட்டு இருக்காரு என்னம்மா சொல்ற அப்போ இவ்வளவு வருஷமா என் பொண்ணு நான் சரியா வளர்க்கலையம்மா நேத்து வந்தவம்மா இவ இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி என் பொண்ணு மனசை கலைக்க பாக்குறானா இப்ப புரியுதுடா எதுக்காக நீ என் பொண்ணு உசுர காப்பாத்தனேன்னு பேசுறீங்க நம்ம பொண்ண காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அதுக்காகவாவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க தம்பி வாங்க உள்ள வாங்க அத அவர் சொல்லட்டும் சார் அவர் பொண்ணையே இன்னும் அவர் சரியா புரிஞ்சுக்கல என்ன பத்தி எங்க சார் அவருக்கு தெரிய போகுது அவரை பொறுத்த வரைக்கும் மூணு வேளை சாப்பாடு ஓட்டுக்கு துணி கொடுத்தா போதும் பொண்ணுங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு பிச்சை எடுக்கிறவங்க கூட அவங்க பசங்களை இதை விட நல்லா வச்சிருக்காங்க சார் என்னைக்காவது ஒரு நாள் உங்க பொண்ணு கிட்ட பாசமா அக்கறையா பேசிருக்கீங்களா சார் இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம அப்பா இருக்காருன்ற தைரியத்தையாவது கொடுத்துருக்கீங்களா ஒரு அப்பாவா நீங்க எதையுமே செய்யல ஆனா அவங்க சாக போற கடைசி நிமிஷத்துல கூட என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு உங்க பொண்ணு அழுதாங்க சார் அன்னைக்கு அந்த வீடியோ பிரச்சனையில நீங்க கொடுத்த அடியை கூட மறந்துட்டு நீங்க அவங்க கிட்ட அன்பா பேசுனதை சொல்லி சந்தோஷப்பட்டாங்க சார்
உங்களை மாதிரி அப்பா 1000 பேர் இருப்பாங்க சார். ஆனா இப்படி ஒரு பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்னையும் குடும்பத்தையும் வேணா பிடிக்காம இருக்கலாம் சார். ஆனா நீங்க பெத்த பொண்ணையே நீங்க வெறுக்கிறது துரோகமா தெரியலையா? பேச கூட ஆள் இல்லாம தான் சார் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. முதல்ல உங்க பொண்ணுக்கு அப்பாவா அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா பேசுங்க. செல்வி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் வரேன் சார். என்ன மன்னிச்சிருங்கப்பா, இப்படி ஆகும் நான் நினைக்கலப்பா. இனிமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ அழகு அழுது போதும் செல்வி. என்ன குமார் இப்படி பேசிட்ட? அந்த செல்வியும் ஏன் தங்கச்சி பிரியாவும் ஒண்ணா? அந்த செல்வி குடும்பம் ஒரு கேடுகட்ட குடும்பம். இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? தவளை தானா கெடுன்னு சும்மாவா சொன்னாங்க? அதான் இப்ப ரெண்டுமே இல்லன்னு ஆயிடுச்சுல, அதோட விடுங்க. ஆனாலும் தம்பி, செல்விய நீ பிரிஞ்சதா நினைக்கிறப்ப ஆண்டவன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் பாரு. அங்க நிக்கிறான் விதி, கப்புனு செல்வி கைய புடிச்சிட்டியா? யோ, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிற இடத்துல என்னையா பேச்சு பேசுற? ஏய், ஆத்துலயோ குளத்துலயோ குதிக்கும் போது கப்புனு கைய புடிச்சாதான் நீ காப்பாத்த முடியும்? நீ இதுக்கு எதுக்கு ஏ சர்டிபிகேட் குடுக்குற? அம்மனே, கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் விட்டிருந்தா கூட மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பானே. எப்படியோ காப்பாத்தி சமாதானப்படுத்தி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டானே. வீடேறி வந்து அந்த மனுஷன் கத்துன கத்துக்கு வேற எவனாவது இருந்தா சாவட்டோன்னு விட்டுருப்பான். இவனா இருக்கவே அந்த பொண்ணை காப்பாத்தி பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான். இந்த பரடா குமாரு, போனதெல்லாம் போகட்டும், இனிமே அந்த குடும்பத்து சங்காத்தமே நமக்கு தேவையில்லை. சூப்பர் அத்த, இப்பதான் ஒரு குடும்ப தலைவி மாதிரி பேசுறீங்க. அப்படி எடுத்து சொல்லுங்க அத்த, குமாரு காப்பாத்தினதுனால நல்லதா போச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு செத்துக்கிட்டு போயிருந்தா? அண்ணே, அதான் அப்படி ஒண்ணு நடக்கலையே. அப்படி நடந்திருந்தா நீங்க இப்ப உள்ள இருந்திருக்கணும். இத பாரு குமாரு, நாங்க உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். எதுக்கும் நீ கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கோ. ஏய், தள்ளி நின்னா மட்டும் போலீஸ்க்கு புடிக்க தெரியாதா? எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்க? அவன் என்ன குழந்தையா? அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சொன்னா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். டேய், போதும். இந்நேரம் சாக போன அந்த பொண்ணே படுத்து தூங்கிருப்பா. ஆள் அழுகு பேசிக்கிட்டு நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு எல்லாம் அவங்க ரூம்ல போய் படுங்க. வாடி உள்ள வந்து படுவா. என்ன உன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் மேரேஜ்ல தான் போய் முடியும் போல இருக்கு. சாட்சிக்கு நாங்க ரெண்டு பேரும் ஓகேவா? யாரு இவனா? இவன் நம்ம அம்மா கண்ணுல தூசி விழுந்து கண்ண கசக்கன கூட நீ சொல்ற பொண்ணையே கடிக்கிறமான்னு காலில் தொப்புக்கடினு விழுந்துருவான். ஆனா ஒண்ணு வேணா நடக்கலாம், இவன் காப்பாத்தின பொண்ணையே கட்டிக்கன்னு சொல்லி அந்த லொல்லல் மனுஷன் வந்து செல்விய விட்டு கொடுத்தா ஆச்சு, நடக்கும். அப்படிலாம் நடக்குமாண்ணே? ஏய், நிச்சயமா நடக்கும்டா.
யோ 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 உனக்கு எதுக்கு ஏன் இந்த சில்லற பேச்சு ஆ அத்தை வர அந்த மணி பேசின பேச்சுக்கு செம்ம கடுப்புல இருக்காங்க இந்த விஷயம் நடக்காது நடக்காத விஷயத்த பத்தி எதுக்கு கனவு காண்றீங்க போங்க எல்லாரும் போய் தூங்குங்க போங்க யோ உனக்கு என்ன தனியா சொல்லணுமா போயா போறேன் போறேன் உன்னால வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியுமா இதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற ஒழுங்கா படி அது போதும் அண்ணே பதில் சொல்ல தெரியாம சமாளிக்காத நீ வாயை திறந்து சொல்லாட்டியும் முகமே எல்லாத்தையும் காட்டி கொடுக்குதே நேத்து நீ பணத்துக்காக மணி அங்கிள் மெல்ட் ஆயிருவாருன்னு தோணுது இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டா நினைச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வாண்ணே வந்து உனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க நிச்சயம் அது பலிக்கும்னே அட போமா அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும் நான் கட்டிக்கணும் நினைச்சதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அண்ணே வயசுக்கு ஏத்த மாதிரி யோசி அம்மா அண்ணி மாதிரி சதா பொலம்பிக்கிட்டே இருக்காத லவ் பண்றல அப்ப அந்த பொண்ணதா கட்டுவேன தைரியமா இல்ல நீ எனக்காக யோசிக்கிற சரி இப்போ நான் என்ன பண்ணனும் சொல்ல உனக்காக அத நான் பண்றேன் அட எனக்காகவா அண்ணிக்காக நீ ஐசா உருகுறதே எனக்கு தெரியும் தங்கச்சின்னு வெட்கப்படாம உனக்கு பிடிச்ச மாதிரி செல்வேனி கூட கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கோ அது போதும் வா பொதுவா லேடிஸ் தான் விளக்கேத்தி பிரகாரத்தை சுத்தி வருவாங்க இங்க ரெண்டு பேருமே செய்றாங்க ஏ மலர் அவங்க விஷயத்தை எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க சும்மா இருنا தெரிஞ்சிக்கிறது நல்லதுதானே அம்மா நீங்க சொல்லுங்கமா இது எதுக்காக செய்றது இந்த கோயிலோட பேரு கல்யாண முருகேஸ்வரர் அவங்க ரெண்டு பேரும் வேற யாரும் இல்ல என் பொண்ணும் மருமகனும் தான் ஒரு வருஷம் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருந்தாங்க மாப்பிளையோட அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணே அங்க அப்பா இங்க அம்மா அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க மேல சொல்லுங்கமா என் பொண்ணு அவ புருஷனும் அவளும் ஒண்ணு சேர்ந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கு புடிச்சி இந்த பிரகாரத்தை சுத்தி வரதா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க அததான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா கல்யாணம் ஆனவங்க தான் இதை செய்யணுமா இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறவங்க கூட இதை செய்யலாமா பண்ணலாம்ப்பா ஆனா உண்மையான அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் இல்லைனா மூணு சுத்து சுத்துறதுக்குள்ள இந்த விளக்கே அணைஞ்சிரும் விரும்பின ரெண்டு பேரோட விளக்கும் மூணு சுத்துக்கும் அணையாம இருக்கணும் அப்பதான் அவங்க சேருவாங்கங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் ரொம்ப தேங்க்ஸ் மா அண்ணே வாண்ணே இங்க அண்ணிய கூட்டிட்டு வந்து விளக்கேத்துறத வேண்டிக்கோ செல்வியை பத்தி உனக்கு தெரியாத மலர் அவங்க அப்பாவும் மீறி அவ எதுவுமே செய்ய மாட்டா இதெல்லாம் நடக்காதுமா நீ எதுக்கு ஆசைய வளர்த்துக்கற பிரச்சனை தான் வரும் ஒருவேளை செல்வியை நீ உனக்கு கிடைக்காம போனா கூட பரவாயில்லன்னு அதுக்காக நீ முயற்சி பண்ணாம தோத்து போயிடாத எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் அந்த பிரார்த்தனைய பண்ணா நிச்சயம் நீங்க சேர்வீங்கன்னு தோணுது செல்வியை நீ சமாளிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு வரது என்னோட பொறுப்பு போய் வேண்டிக்கோன அட வேண்டிக்கோன அக்கா எனக்கு பசிக்குதுக்கா கொஞ்சம் சீக்கிரமா டிஃபன் கொடுக்கா கொஞ்சம் அம்மாவுக்கு படிச்சுட்டு உனக்கு தரேன்
என்ன செல்வி இது? அம்மாக்கு அரிசி உப்புமானா ரொம்ப பிடிக்கும் அத்தை. வீட்டில் அப்பா தங்கச்சி யாருக்குமே பிடிக்காது, அதனால அம்மா செய்யவே மாட்டாங்க. அம்மா உனக்கு பிடிச்சதும்மா, கிச்சன்ல தோட்டத்துல எல்லா இடத்துலயும் உன் குரல் தம்மா கேக்குது. நீ செல்வி செல்வின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும்மா. நான் பேசுறது கேக்குதாம்மா? செல்வி, அம்மாவுக்கு அரிசி உப்புமா பிடிக்கும், ஆனா அதெல்லாம் விட பசங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்காக நீங்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க, புரியுதா? சரி, ஓ ரேவதிக்கு டிஃபன் வச்சு கொடு, டைம். சரிங்க அத்தை. அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னம்மா நீங்க, அண்ணி போனதும் நீங்க பசங்களுக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்க இருந்தீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சரி, நீங்க அப்பப்ப வந்துட்டு போங்கம்மா. ராதாவ என்னோட இன்னொரு பொண்ணா நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா, அவ போனதை என்னால தாங்க முடியலம்மா. இங்கேயே இருந்தா அவ நினைப்பு என்ன சுத்தி சுத்தி வரும், அதான் பொண்ணு வீட்டுக்கு போலான்னு போயிட்டு வந்தம்மா. இத்தனை பேர் உசரியே வச்சிருக்காங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் போவோம்னு அவளை எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்படி என்னதான் அவசரமோ? ராதாவுக்கு அவ சாக போற விஷயம் முன்னாடியே தெரியும்பா. ஆசீர்வாதம் பண்ணுக்கா.